வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அது மிக விரைவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையப் போகிறது. தரையிலே இவ்வளவு வேகமாக தீவிரமடைந்த ஒரே நிகழ்வு இதுவாகத்தான் இருக்கும். மிக தீவிரமடைந்து ஒரு வாரம் குஜராத்திற்கு தொடர் கனமழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது. இன்றைக்கே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் வடக்கு பகுதியில் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியில் கனமழைப்பொழிவு சூரத்தில் என்ற பகுதியில் கனமழைப்பொழிவு தொடங்கி மாத இறுதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் குஜராத்தில் மழை பொழிவு கோட்டை இருக்கிறது. அடுத்ததாக மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே வட இந்தியாவிற்கு மழைப்பொழிவை கொடுப்பது தான், காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டுக்கு வறண்ட வானிலை. அடுத்தபடியாக வங்கக்கடலிலே 27ஆம் தேதி அந்தமானோட வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மிக வேகமாக காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி 28ஆம் தேதி 29, 30, 31ஆம் தேதி வாக்கில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் பகுதி மேலும் அதனை ஒட்டியுள்ள ஒடிசாவின் ஒட்டுமொத்த கடலோர பகுதியில் நிலை பெற இருக்கிறது. இந்த அமைப்பு தொடர்ந்து உற்றுநோக்கப்படுகிறது. ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதிகளில் தீவிரமாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேற 75% காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. இப்பொழுதுக்கு நிலவின நிலைமையில் மீதம் வங்கக்கடலுக்கு வட இந்திய அதாவது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிருந்து திசை மாறி பயணிக்கிறது. இந்த நிலையில் குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு கராச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு பாகிஸ்தானின் தெற்கு பகுதி வழியாக ஈரான் கடலோரம் வழியாக ஓமன் நோக்கி பயணிக்கப் போகிறார். அதே வேளையில் தான் வங்கக்கடலில் இன்னொரு நிகழ்வு அதே தேதியில் தான் நிலைபெறப் போகிறது. ஆக தென்மேற்கு பருவக்காற்று வடக்கு அரபிக்கடல் நோக்கியும் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே ஒடிசா கடலோரத்தை நோக்கியும் தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறும். இருந்தாலும் வட இந்திய நிலப்பகுதிகளில் இப்பொழுது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச பகுதியில் நிலை கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் வட இந்தியா நிலப்பகுதியில் நீடிக்கும் என்பதனால் காற்றை ஒட்டுமொத்தமாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி கட்டுப்படுத்தி திசை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கானாவிற்கு வடக்கே தான் மழை இருக்கும். தெலுங்கானாவுக்கும் வடக்கு தெலுங்கானா தான். இப்போ வரைக்கும் அது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு என்றால் ஆண்டி கிளாக்வைஸ் சுற்றும்போது அது வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வடக்கு ஒடிசா தான் அதிக மழை தரும். தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும். ஆனால் இப்பொழுது வரைக்கும் இப்பொழுது உருவாகியிருக்கூடிய அடுத்த இரண்டாவதாக உருவாகியிருக்கூடிய காற்று சுழற்சி கட்டுப்படுத்தும் அமைப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி காற்றை திசை மாற்றும். வங்க அரபிக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி அதாவது குஜராத்திலிருந்து பாகிஸ்தான் பயணிக்கக்கூடிய அரபிக்கடலில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வை நோக்கி பெரும்பாலான காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால் கேரளா கர்நாடகா வழியாக நுழையக்கூடிய காற்று மிக குறைவாக இருக்கும். ஒருவேளை ஆந்திர பிரதேசத்திற்கு சாதகமாக சற்று தெற்கு வைத்து வந்தால் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும். அப்படியே இருந்தாலும் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சியும் காற்றை கட்டுப்படுத்தி தான் வைத்திருக்கும். ஆகவே குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவா உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாகத்தான் பெரும்பாலான இந்த தென்மேற்கு பருவக்காற்று மாத இறுதியில் நுழையும். தமிழ்நாட்டில் 27ஆம் தேதியிலிருந்து ஒரு சில இடங்களில் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சில இடங்கள் எத்தனை வடவுள் மாவட்டங்கள் இருக்கிறது எத்தனை வடகடலோரம் இருக்கிறது அத்தனையில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். 27, 28 தேதிகளில் 29, 30, 31ஆம் தேதியில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குமே தவிர பெரிய அளவில் பெரிய பட்டியல் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இந்த மாத இறுதியிலையும் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன மழை போலவே இருக்கும். நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி கன்னியாகுமரியில் உள்ள பகுதிகளில் இருக்கும் மாத இறுதி நாட்களில். ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரம் மற்றும் ஒடிசாவில் உருவாகக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் பொழுது வெப்பமடைந்த காற்று மலைகளால் குளிர்விக்கப்பட்டு
மாலை இரவு இடிமழை பொழிவையும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடிமழை பொழிவையும் கொடுக்கும்போது தவிர பெரிய அளவிலே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் மழை மறைக்கக்கூடிய பகுதிகளில் வாய்ப்பு கூடுதல். அதாவது நத்தம், மதுரை வடக்கு, சிவகங்கை மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, சேலம் மாவட்டத்தோட மேட்டுக்குளத்தூர், அந்த பெண்ணாகரம் உள்ளிட்ட தருமபுரி மாவட்ட பகுதி, இந்த பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மாத இறுதி நாட்களில் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் ஒரு நாலஞ்சு இத்தனை மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரிடங்களில் தான் இருக்கும். ஆங்காங்கே கருக்கும், ஆங்காங்கே பெய்துவிட்டு அப்படியே போய்விடுமே தவிர உங்களுக்கு உறுதியான மழைப்பொழிவு இந்த வரக்கூடிய இப்போது குஜராத் வழியாக பாகிஸ்தான் போகிற நிகழ்வாலோ, அடுத்ததாக உருவாகிருக்கக்கூடிய காற்று சுழற்சியாலேயோ, வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் வடக்கு கரையோரம் உருவாகக்கூடிய நிகழ்வாலோ எந்தவித ஒரு பெரிய அளவிலே மழைப்பொழிவை கொடுக்காது. இப்பொழுது வரைக்கும் ஒருவேளை வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கு, அதாவது கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து கூடுதல் ஆந்திர பிரதேச பகுதிக்கு அடைந்தால், அதாவது விசாகப்பட்டினம் வரைக்கும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் மழைப்பிடிப்பு கொஞ்சம் கூடுதலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர, கொஞ்சம் மழைப்பிடிப்பு இந்த மாத இறுதி வரைக்கும், இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த மூன்று நிகழ்வு விலகும் வரைக்கும் குறைவான பரப்பில் தான் மழை இருக்கும். இந்த மூன்று நிகழ்வு விலகும் வரைக்கும், இந்த மூன்று நிகழ்வுக்கு பிறகு நிச்சயமாக வங்கக்கடலில் நிகழ்வுகள் இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கு. தாமதம் ஏற்பட்டாலும் மழைப்பொழிவிற்கு சாத்தியக்கூறுகள், அது சாத்தியக்கூறுகள் என்ன, உறுதியாக இருக்கிறது. அதாவது செப்டம்பரில் கண்டிப்பாக புரட்டாசி நல்ல மழை இருக்குது, புரட்டாசி நல்ல மழை இருக்குது. மாலை இரவு இடிமழை பொழிவு கூடுதல் பரப்பில் இருக்குது. தென்மேற்கு பருவமழை இருக்குது. ஆந்திர பிரதேசம் வழியாக நுழையக்கூடிய நிகழ்வு இருக்குது. அது கோவா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு போகிற நிகழ்வு இருக்குது. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை புரட்டாசியில் வலுவாக இருக்குது. செப்டம்பர் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்திலேருந்து இருக்குது. ஆனால் இந்த மூன்று நிகழ்வால் பெரிதாக மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மழை இருக்கும் மாத இறுதி நாட்களில். இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, இருக்காது இருக்காதுன்னு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே நனைக்கும் மழைகள், தூறல் மழைகள்லாம் இந்த மாத இறுதியில் இருக்குது. அதாவது உலர்த்தும் விவசாயிகள், பிற பணிகள் செய்யும் விவசாயிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நனைத்து விடும் மழைகள்லாம் இருக்குது. ஆனால் அனைவருக்கும் அந்த மழைப்பொழிவு கொடுக்காது. இதை நம்பி நீங்கள் விதைத்து விடக்கூடாது. இதை நம்பி விதைத்து விட்டு பாதி முளைத்து பாதி முளைக்காமல் பிரச்சனை கொடுக்கும், புரியுதுங்களா? ஆகவே இதனால் நீங்கள் எந்தவித ஒரு விவசாய புதிய, அதாவது விதைப்பு பணியையோ செய்யக்கூடாது. ஆனால் ஆற்று பாசனம் இருந்தால், அதே போல் கால்வாய் பாசனம், அதே போல் ஏரி பாசனம், ஆழ்துளை கிணறுகள் இருந்தால் நீங்கள் அதிலிருந்து தண்ணீர் பாய்ச்சி நீங்கள் வந்து விதைப்பு செய்யலாம், விதைப்பெல்லாம் செய்யலாம். மழையை மட்டும் உறுதியாக பெய்யும் என்று நம்ப வேண்டாம். ஆனால் ஒரு சில இடங்களில் மாத இறுதியில் இருக்கும். வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் அது ஒரு அனைவருக்கும் கொடுக்கும் என்பது உறுதியாக நம்பக்கூடாது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, வானிலை மாறுதல் எல்லாமே இருக்கும். ஆந்திர பிரதேச நிகழ்வு சற்று தெற்குப்புறம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். மாறுதலிலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.